பேரூராட்சி தேர்தல் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேடசந்தூர் டிசம்பர் 25 வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 5 பேரூராட்சி தேர்தல் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளரும் உணவுத்துறை அமைச்சருமான சக்கரபாணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதற்கு வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காந்திராஜன், ஒன்றிய செயலாளர் வீரா, எஸ் டி சாமிநாதன், கவிதா, பார்த்திபன், குஜிலியம்பாரம் ஒன்றிய செயலாளர் சீனிவாசன், வடமதுரை ஒன்றிய செயலாளர் சுப்பையன், நகரச் செயலாளர்கள் கார்த்திகேயன், கணேசன், தமிழன் என்ற பழனிசாமி, சம்பத், கருப்பணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பேசிய மாவட்ட செயலாளரும் உணவுத்துறை அமைச்சருமான சக்கரபாணி அவர்கள் பேசுகின்ற போது, இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் வேடசந்தூர் மிகச் சிறப்பாக வாக்குகள் பெற்றுள்ளது. அதே போன்று 5 பேர் ஊராட்சிகளும் ஒவ்வொரு பேரூராட்சியிலும் 15 வார்டுகள் உள்ளன. 5 பேரூராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் பெரும்பான்மையான வெற்றி பெற வேண்டும். அதில் திமுகவே அதிக அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று பேசினார். மேலும் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உறுப்பினர் சேர்க்கை அதிக அளவில் சேர்த்து உறுப்பினர் புதிய அட்டை வழங்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். மேலும் இந்த 7 மாத காலம் நடைபெற்றுள்ள திமுக ஆட்சியினுடைய சாதனைகளை வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். திமுக ஆட்சியினுடைய 7 மாத செயல்பாடுகளை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடம் கொண்டு செல்லும் பணியை கழகத்தினர் ஏற்று செயல்பட வேண்டும் என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் ராஜாமணி, மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பொன்ராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி.சி. வே கிருஷ்ணன், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ஜீவா, முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் பிரியம் நடராஜன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர், மாவட்ட கவுன்சிலர்கள் தமிழ்ச்செல்வி, ராமச்சந்திரன், தாமரைச்செல்வி, கவிதா, முருகன், உள்ளாட்சி நிர்வாகிகள், முன்னாள் இந்நாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழக நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.